துத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மழை வெள்ளம் வீடுகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இனிகோ நகர், லயன்ஸ் டவுன் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் டாக்டர் ரவி பச்சமுத்து வழங்கினார். உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, சென்னைக்கு அடுத்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது எனவும், மக்கள் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர் எனவும் கவலை தெரிவித்தார். டாக்டர் பாரிவேந்தரின் அறிவுறுத்தலின் பெயரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை கட்சியினர் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் என தெரிவித்தார். அடிப்படை வசதிகளை தமிழக அரசு முறையாக சரி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். இந்த மழை வெள்ளத்தினுடைய பாதிப்பு தமிழகம் எங்கும் ரொம்ப மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பகுதியெல்லாம் ஒரு முதல் தர அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருச்செந்தூர் மாவட்டத்திலையும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மக்கள் உண்றதுக்கு உணவு இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை, சாலையெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்குது. இதுதான் நாங்கள் வந்து எங்கள் கட்சியின் மூலியமாக வேந்தரும் சொல்கிறது, நானும் சொல்கிறது, எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அதுதான். எப்பவும் மக்கள் இலவசத்தை நோக்கி போகிறத விட இந்த மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கலாம். ஏன்னா அரசாங்கம் என்பது அடிப்படை வசதியும் செஞ்சு தரணும். இப்போ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்ததுன்னா இதெல்லாம் வராது. நம்மளுடைய நோக்கம் என்ன ஆகுது, எப்பவுமே ஏதாவது அரசு நம்ம வந்து ஏதாவது கிடைக்குதா, இல்லை நம்ம ஏதாவது பண்ணுறோமா, நமக்கு ஓட்டுக்கு பைசாவான்ற மாதிரி இல்லாமல் இப்போயாவது மக்கள் திருந்தி நமக்கு ஒரு அரசாங்கம் என்பது என்ன, அதோட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்நிகழ்ச்சியில் IJK பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலாளர் வெங்கடேசன், மாநில துணை பொதுச் செயலாளர் வெள்ளதுரை, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் துரைபாண்டியன், செயலாளர் விஜயராகவன், பொருளாளர் சபிதா சேகர், தென்மண்டல துணை செயலாளர் அருணா தேவி, தென்மண்டல மாணவர் அணி அமைப்பாளர் பிரவீன் ராஜன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், வடக்கு மாவட்ட செயலாளர் போத்திராஜ், மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் ஞானசேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.